அமரர் கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய பாண்டியன் நெடுஞ்செழியன் அத்தியாயம் 3. அரசன் போருக்கு புறப்பட்டு விட்டான். இவ்வளவு இளம் பிராயத்தில் யார் போருக்கு சென்றிருக்கிறார்கள்? இளமையில் அரசு கட்டில் ஏறிய அரசர்கள் உண்டு, ஆனால் இவன் இன்னும் பிள்ளை பருவம் தாண்டவில்லை. அதற்குள் வில்லை ஏந்தி கொண்டான். என்ன வீரம், என்ன வீரம்! இவனுடைய அறிவையும் குலப்பெருமையும் எப்படி பாராட்டுவது! இவன் முன்னோர்கள் போருக்கு புறப்பட்டால் இதோ இந்த நகரத்தின் வாயிலில் உள்ள குளிர்ந்த பொய்கையில் மூழ்குவார்கள், வேப்பந்தளிரை சூடிக்கொள்வார்கள். இவனும் அந்த மரபு தவறாமல் செய்கிறானே. மூதூர் வாயிலில் பனிக்கயத்தில் மூழ்கினான். பொதுவிடத்தில் உள்ள வேப்பின் தளிரை அணிந்தான். மத்த யானை புறப்பட்டது போல் புறப்பட்டு விட்டானே. இவனை எதிர்க்க வந்த பகைவர்கள் ஒருவரா இருவரா? பலர் அல்லவா? அவர்கள் அனைவரையும் இன்றைய போதுக்குள் இவன் அழித்துவிட முடியுமா? சிலர் எஞ்சுவார்களோ என்று புலவர்கள் பாராட்டினார்கள். இடைக்குன்றூர் கிழார் என்னும் புலவர் இந்த நிகழ்ச்சிகளை அப்படியே கவியில் வைத்து பாடினார். மூதூர் வாயிற் பணிக்கைய மன்னி மன்ற வேம்பின் உன்குழை மலைந்து தென்கிணை முன்னர் களிற்றின் இயலி வெம்போர் செழியனும் வந்தனர். எதிர்ந்த வம்ப மல்லரோ பலரே எஞ்சுவர் கொல்லோ பகல் தவச் சிறிதே. இந்த பாடலுக்கான விளக்கம், தன் பழைய நகரத்தின் வாயிலில் உள்ள குளிர்ச்சியையுடைய குளத்தில் நீராடி பொதுவிடத்தில் வளர்ந்துள்ள வேம்பின் ஒல்லிய தளிரை அணிந்து தெளிவான பறை முன்னாலே போதலை உடைய ஆண்யானியைப் போல் மிடுக்குடன் நடந்து செவ்விய போரை செய்யும் பாண்டிய மன்னனும் வந்தான். அவனுக்கு முன் எதிர்பட்ட புதிய வீரரோ பலர், பகற்பொழுது மிகச்சிறிது, இவர்கள் அழியாமல் எஞ்சுவார்களோ? போரை பற்றி எவ்வளவோ செய்திகளை அறிந்திருக்கிறோம், பல போர்களை பற்றி கேட்டிருக்கிறோம், ஆனால் இதற்கு முன் இத்தகையதொரு போரை பற்றி கேட்டதே இல்லை என்றார் இடைக்குன்றூர் கிழார். அயலில் நின்ற புலவர், எதை எண்ணி சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ஓர் அரசனை மற்றோர் அரசன் தாக்குவது உண்டு, ஒருவனை ஒருவன் எதிர்த்து அழித்தலும் உண்டு. அது புதுமை என்று உலகத்தில் எங்கும் நடக்கும் இயற்கை, ஆனால் இதற்கு முன் இந்த மாதிரி நடந்ததே கேட்டதே இல்லை. இதுவும் சண்டைதானே! இது ஏழு பேரோடு இளம் பருவமுடைய ஒரு மன்னன் தனியே நின்று போரிடுவதென்பது வியப்பிலும் வியப்பு. இது முன்பு கண்டிராத போர் என்று தம் வியப்புக்குரிய காரணத்தை வெளியிட்டார் இடைக்குன்று நொற்கிழார். அந்த ஏழு பேரை தேடி இவனா போனான்? மண்ணாசை இவனுக்கில்லை. பாண்டி நாட்டை தக்கப்படி ஆண்டு வந்தால் போதுமே, அவர்களுக்குத்தான் மண்ணாசை. பாண்டி நாட்டை பங்கிட்டுக் கொள்ளலாம் என்ற ஆசை. தலைவாசலில் வந்து படையுடன் நிற்கும் பொழுது அரண்மனையில் தூங்கிக் கொண்டிருக்க முடியுமா? அவர்கள் நாட்டின் எல்லையில் வந்து அக்கிரமாக புகுந்தது உண்மைதான். அவர்களுக்கு இவனுடைய பெருமை தெரியவில்லை, இவனுடைய தலைமையும் தெரியவில்லை. ஆசை ஒன்றே உந்த அறிவுமங்க வந்துவிட்டார்கள். அப்படி வந்தவர்கள் எளியராக தோன்றவில்லை. முன்பே பல போரில் ஈடுபட்டு கழல் கட்டி கொண்டவர்கள். அவர்களை நான் ஒருவனே சென்று அழிக்கிறேன் என்று புறப்பட்டானே நம் அரசன், அது எவ்வளவு ஆச்சரியமான செயல்! உண்மைதான், இவனும் அவர்களைப் போல வேறு யாரையேனும் துணைவராக சேர்த்துக் கொள்ளவில்லை. தன் பலத்தில் இவன் அத்துணி நம்பிக்கை வைத்திருக்கிறான். அது மாத்திரமன்று, முன்பு சேரன் எதிர்த்த போது படைத்தலைவர்களை விட்டு அடக்கினது போல செய்திருக்கலாம், அப்படியும் செய்யவில்லை. போர்ப்பறை காதில் விழுந்ததோ இல்லையோ, தன் குலத்துக்குரிய வேப்பந்தளிரை சூடிக்கொண்டான். நாட்டை முற்றுகையிட்டிருக்கும் பகைவரோடு போர் புகுவார் அணுகிற மரபுபடி ஒழுங்கை கொடியையும் அணிந்து கொண்டான். வீர முரசு ஆர்ப்ப அந்த ஏழு பேரையும் அடக்குவே நின்று புறப்பட்டு விட்டானே. இந்த பருவத்தில் இத்தனை துணிவு உண்டானது ஆச்சரியப்படக்கூடியதல்லவா? ஆமாம் என்று இப்போது தலையசைத்தார் மற்றொரு புலவர். பாண்டி நாட்டின் வடவெல்லையிலேயே போர் மூண்டது, அங்கேயே பகைவர்களை எதிர்த்து அழிப்பது என்று பாண்டிய மன்னன் புறப்பட்டு விட்டான். பகைவர்கள் ஏழு பேர், பகைப்படைகளும் ஏழு. ஆயினும் ஏழு வகையில் செயலாற்றலாமா? எருமையூரான் படைக்கும் சோழ நாட்டு படைக்கும் பேச்சிலும் பழக்க வழக்கங்களிலும் எவ்வளவோ வேறுபாடுகள். முன்பு கூடி அறியாதவர்கள் அவர்கள். அத்தையவர்கள் எப்படி ஒத்து போர் புரிய முடியும்? சோழ நாட்டு வேளிர்களே இன்னும் சிலரை துணை கலைத்திருக்கலாம். நெடுஞ்செய்மையில் உள்ள இருங்கோ வேல்மானிடம் போயிருக்க வேண்டாம், எருமையூரானே நாடியிருக்க வேண்டாம். எல்லாம் பட்ட பிறகுதானே தெரிகின்றன. ஒவ்வொரு ஊர்படையும் ஒவ்வொரு வகையில் போரிடுவதாக இருந்தால் போரில் எப்படி ஒருமித்து தாக்க இயலும்? இந்த குறைபாடும் பாண்டியனது படைக்கு பலமாக முடிந்தது.
இயற்கையாகவே பெருவிரல் படைத்த படைத்தலைவர்கள் கட்டு திட்டமாக படை வீரர்களை நடத்தி சென்றனர். பாண்டி நாட்டு படையினின் ஒழுங்குமுறைக்கு முன் எந்த நாட்டு படையின் ஒழுங்குமுறையும் நில்லாது. தன் படைபலமும் பகைவருடைய வழியின்மையும் பாண்டியனுக்கு துணையாயின. பகை மன்னர்கள் பாண்டியன் இளம் பருவத்தினன் என்பதை எண்ணினார்களே என்று படையை ஏற்றிய தலைவர்கள் பல போரில் வெற்றி பெற்று கை தேர்ந்தவர்கள் என்பதை எண்ணவில்லை. பாண்டி நாட்டின் எல்லையில் சிறிது நேரம்தான் போர் நடைபெற்றது. பகைப்படை மெல்ல மெல்ல பின்னுக்கு நகர்ந்தது. சோழ நாட்டின் எல்லைக்குள் போர் நடக்க தொடங்கியது. மெல்ல மெல்ல நகர்ந்தது பகைப்படை, பின்பு வேகமாகவும் சென்றது. கடைசியில் தலையாளங்கானம் என்னும் இடத்தில் நின்று போர் செய்தது. குடவாயிலுக்கு அருகில் தலையாளங்காடு என்றும் பெயரோடு விளக்கும் சிவத்தலமே இது. அதுவரையில் வராமல் தாமதமான பிற படைகளும் வந்து சேர்ந்தன. தன்னுடைய எல்லைக்குள்ளே பாண்டிய படை வந்துவிட்டவையால் எளிதில் சுற்று வளைத்து தொலைத்து விடலாம் என்று நம்பினான் சோழன். மற்றவர்களுக்கும் சொல்லி ஊக்கினான். போர் கடுமையாக மூண்டது. இரு பெரும் வேந்தர்களும் ஐம்பெரும் வேளிரும் தம் தம் படைக்கு தலைவராக நின்று முடுக்கின. பாண்டி நாட்டு படைக்கு நெடுஞ்செழியனே தலைமை வகித்தான். அவனுடைய வீரத்தை கண்டு படைவீரர்கள் அத்தனை பேரும் ஊக்கமுற்றனர். வீட்டில் இனிதாக பொழுதை போக்க வேண்டிய இளம் பருவத்தினனாகிய இவனே நேரில் போர்க்களத்துக்கு வந்து அஞ்சாமல் நின்று போர் செய்யும் போது இவனுக்காக உயிரையும் வழங்கி வெற்றி வாங்கி தர வேண்டியது நம் கடமை என்ற உணர்ச்சி அவர்களுக்கு மேலோங்கி நின்றது. முதல் போரில் சோழனது படை கைவிஞ்சியது போல் தோன்றியது. ஆயினும் தொடர்ந்து தாக்குவதற்கு அப்படைக்கு துணைப்படை உதவி செய்யவில்லை. இருப்பினும் வெற்றி தோல்வி யார் பங்கில் என்று சொல்ல முடியாத நிலையே நீடித்தது. சோழன் இரண்டு காரியங்களை செய்து வந்தான். தன் படைக்கு தலைமை பூண்டு போர் செய்வதோடு மற்ற நண்பர்களையும் அவ்வப்போது ஊக்குவித்து வந்தான். அந்த போரில் அவர்களுக்கு தன்னளவு ஊக்கம் இல்லை என்ற எண்ணம் அவன் உள்ளத்தினூடே இருப்பதே இந்த செயலால் அவன் வெளிப்படுத்திக் கொண்டான். வேளிர் படைகள் பாண்டியன் படையை எதிர்த்து நிற்கும் ஆற்றலை இழந்தன. சமயம் பார்த்து நெடுஞ்செழியன் சிங்கவேறு போல் பாய்ந்தான். இது கன்னிப்போராக இருப்பினும் அவனுடைய போர் திறமை கணத்துக்கு கணம் நண்பர்களுக்கு வியப்பையும் பகைவர்களுக்கு அச்சத்தையும் உண்டாக்கியது. மெல்ல மெல்ல பாண்டிப்படை முன்னேறியது. வேளிர் படையில் சிலர் படையை விட்டே ஓடி போயின. அது கண்ட மற்றவர்களுக்கு சோர்வு உண்டாயிற்று. எருமையூரன் படை வீரர்களுக்குத்தான் முதலில் சோர்வு உண்டாயிற்று. நம்முடைய ஊர் எங்கே? இந்த இடம் எங்கே? பாண்டியனுக்கும் நமக்கும் என்ன பகை? சோழனுக்கும் நமக்கும் தான் என்ன உறவு? நம்முடைய தலைவர் பைத்தியக்காரத்தனமாக இந்த சோழன் பேச்சை கேட்டு ஏமாந்து போய்விட்டார். பாண்டியன் தோல்வியுற்றாலும் அவன் நாட்டை நம்மால் ஆள முடியுமா? சோழனுக்குத்தானே அது காணியாகும். பல நாடுகள் இடையிட்டு நாம் வாழ்கிறோம். சில பொருளை அள்ளி கொண்டு போகலாம். அவை எத்தனை நாளைக்கு உதவும்? இப்படி அவர்களுக்குள் ஊக்கக்குறைவு தலை நீட்டியது. இந்த எண்ணம் புலிக்கடிமால் படையில் உள்ளவர்களுக்கும் அடுத்தபடி தோன்றியது. தமக்கு நன்மை ஏதும் இல்லை என்ற எண்ணம் உண்டாகிவிட்டால் பிறகு போரில் எப்படி ஊக்கம் தொடர்ந்து இருக்க முடியும்? அங்கங்கே பகைப்படைகளில் உள்ள வீரர்கள் கைவாங்கினர். சோழன் மட்டும் துணிவோடு நின்றான். சேரனுக்கு கூட ஊக்கம் குறைந்துவிட்டது. சோழ பெரும்படையே நெடுநேரம் பாண்டியன் படை முன்னின்று பொறுத்தது. கடைசியில் அதுவும் பின்வாங்கியது. பாண்டிப்படையின் ஆற்றலும் ஒற்றுமையும் நெடுஞ்செழியனது வீரமும் அன்பும் வெற்றியை உண்டாக்கின. அச்செழியன் கன்னிப்போரில் வெற்றி மகளை கைப்பற்றினான். எங்கே பார்த்தாலும் வெற்றி ஆரவாரந்தான். சோழன் அடிபணிந்தான். சேரன் ஓடி போனான். மற்ற வேளிரும் இருந்த இடம் தெரியாமல் ஒளிந்து கொண்டார்கள். தலையாளங்கானத்து பெரும் போர் என்று அப்போரே வழங்குவர். வென்றவரும் அதை மறக்காமல் பாராட்டினார்கள். தோற்றவர்களும் மறக்கவில்லை. நெடுஞ்செழியன் சோழனும் பிறரும் பணிந்தளித்த பொருட்களுடனும் அங்கங்கே வாரிக்கொண்ட பண்டங்களுடனும் மதுரைக்கு வந்து வெற்றி விழா கொண்டாடினான். புலவர்கள் அவன் புகழை பாடினார்கள். அவன் அவர்களுக்கு தான் பெற்ற பொருள்களை வீசினான். பாணர்களும் பிற கலைஞர்களும் பல வகை பரிசில்களை பெற்றனர். போர் செய்த வீரர்களுக்கு பல பண்டங்களை மன்னன் வழங்கினான். படைத்தலைவர்களுக்கு ஏனாதி நம்பி என்ற சிறப்பு பட்டங்களை வழங்கினான். அமைச்சர்களுக்கு காவிதி என்னும் பட்டத்தை அளித்தான். போர் நிகழ்ந்தது சில நாட்களே ஆனாலும் அதனால் உண்டான மகிழ்ச்சி ஆரவாரம் பல மாதங்கள் இருந்தது. புலவர்கள் கவிப்பாடி அந்த வெற்றியை மக்கள் மறவாதபடி செய்தார்கள். நெடுஞ்செழியனை புலவர்கள் பாராட்டும் போதெல்லாம் அவன் தன் படைத்தலைவர்களையும் வீரர்களையும் புகழ்ந்தான். தான் ஒன்றும் செய்யாதவனை போல் இருந்தான்.
இந்த உயர்ந்த பண்பை உணர்ந்து அதையும் பாராட்டினார்கள் புலவர்கள். போர் செய்யும் பருவம் இன்னும் வரவில்லை. நேற்று வரைக்கும் கிண்கிணி அணிந்திருந்த கால் அது. இப்போது அதில் கழலை அணிந்து கொண்டான். இப்போதுதான் குடுமி வைத்தார்கள். அதற்குள் வேப்பந்தளிரையும் உளிமையையும் அணிந்து கொண்டான். கையில் காப்பு அணிந்து விளையாடியவன் அதை கலற்றிவிட்டு வில்லை எடுத்துக் கொண்டான். தேரில் சிங்க குட்டி போல் நின்றான். இவன் யார்? விளையாடிக் கொண்டிருந்த அவனா என்று நாங்கள் எங்கள் கண்களையே நம்பவில்லை. அவன் வாழட்டும், அவன் கண்ணி வாழட்டும் என்று போற்றினோம். எங்கள் கண்ணீரு படக்கூடாதல்லவா? இன்னும் குழந்தை பருவத்துக்குரிய ஐம்படை தாலியை கலற்றவில்லை. பாலை விட்டுவிட்டு சோரே உண்ணும் பழக்கமும் வரவில்லை. அதற்குள் படையெடுத்து வந்த பகைவரை எதிர்க்க புறப்பட்டு விட்டான். அவர்களுடைய படை பெருமையைக் கண்டு வியக்கவும் இல்லை, அதை அலட்சியம் செய்யவும் இல்லை. அவரை தக்கபடி தாக்கி எலியை பொறியிலே அகப்படுத்துவது போல் சுற்றி கொண்டான். வெற்றியாரவாரம் வானத்தில் எதிரொலி செய்யுமாறு அவர்களை மடக்கினான். நிலத்தை கவ்வும்படி செய்தான். அதைக் கண்டு நாடே அதிசயத்தில் மூழ்கி கிடக்கிறது. அவனோ இதற்காக அளவற்ற மகிழ்ச்சியும் அடையவில்லை, தன் பெருமையை சொல்லிக் கொள்ளவும் இல்லை. அவன் வீரத்தை சொல்வதா, உள்ள திண்மையை சொல்வதா, பண்பின் சிறப்பை சொல்வதா? இவ்வாறு பாடினார் இடைக்குன்றூர் கிழார். ஒரு பாட்டோடு நின்றாரா, மேலும் மேலும் பாடினார். அந்த பைத்தியக்காரர்களுடைய அறிவை என்னவென்று சொல்வது? புலி புறப்பட்டால் அதன் முன்பு மற்ற விலங்குகள் ஏமாத்திரம். அது சோம்பல் முறித்துக்கொண்டு பாயும் போதல்லவா அதன் பெருமை தெரிகிறது. புலியின் ஆற்றலை தெரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள். சோழன் புலிக்கொடியை கையில் பிடித்திருக்கிறானே அன்றி அதன் தன்மையை சிறிதும் எண்ணினான் இல்லை. மற்றவர்களும் இவன் வீரத்தை மதியாமல் தாங்களே பெரியவர்கள் என்று புறப்பட்டார்கள். இவன் சிறு பிள்ளையாண்டான், இவன் நாடு கிடைத்தால் நமக்கு பெரிய கொள்ளை கிடைக்கும் என்று எண்ணி வந்தார்கள். அவர்களை இந்த நாட்டிலே வைத்து நசுக்கியிருக்கலாம். இவன் அப்படி செய்யவில்லை. பகைவர் நாட்டிற்கே சென்று ஊர் பெண்கள் அவருடைய தோல்வி கண்டு நாணும்படி அங்கேயே அடித்தான். என்ன இவன் வீரம் என்று பா அலங்கள் சூட்டினர். மாங்குடி மருதனர் பாடினார், நக்கீரர் பாடினார். இன்னும் பல புலவர்கள் தலையாலங்கானத்து போரையும் அதில் பாண்டியனுக்கு கிடைத்த வெற்றியையும் பல பல வகையிலே புனைந்து பாடி இன்புற்றார்கள். அந்த பாடல்கள் நாட்டு மக்களுக்கு தமிழ் இன்பத்தையும் மன்னனது புகழையும் ஒருங்கே வெளிப்படுத்தின. அது முதல் நெடுஞ்செழியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனானான். புலவரும் பாண்டி நாட்டு மக்களும் மாத்திரமா அப்படி சொன்னார்கள்? அந்த போர்க்களத்தில் தோல்வியுற்றவர்கள் நாட்டிலும் அவனுடைய பெயர் இந்த சிறப்புடனே வழங்கலாயிற்று.